ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோதுனா இந்த லீக் போட்டியில் இங்கிலாந்து அணி இந்திய அணியை 31 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திட்டாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இங்கிலாந்து அணியோட தோக்க வீரர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் விக்கெட்டுக்கு இவங்க இரண்டு பேரும் 22 ஓவர்களுக்கு 160 ரன்கள் எடுத்துட்டாங்க. அதன் காரணத்தினால அதன் பிறகு வந்த வீரர்கள் எல்லாருமே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த 50 ஓவர்களுக்கு 337 ரன்களை வந்து எடுத்துட்டாங்க. இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு மகேந்திர சிங் தோனி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கிலாந்து அணியின் துவக்க வீரர்களான ஜேசன் ராய் மற்றும் ஜாய் பேஸ்ட்ரோ இவங்க இரண்டு பேரும் இணைந்து விளையாடி கொண்டிருந்த போது 11வது ஓவரை இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா வீசினாரு. அந்த ஓவரில் ஒரு பால் ராயோட உடம்புக்கு வலதுபுறமா ஹார்திக் பாண்டியா வீச அந்த பால் கீப்பர் கிட்ட போயிடுச்சு. அப்போது பால் லைட்டா அவருடைய கையுறையில உரசிட்டு போனது. ஹார்திக் பாண்டியா மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் சந்தேகத்தை கொடுத்துருக்கு. இதனால அவங்க ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனாலும் மகேந்திர சிங் தோனி இல்ல கையில படல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ரீப்ளேல பார்க்கும்போது அதுல அல்ட்ரா ஹெட் தெரியுறது ரொம்பவே கிளியரா தெரியுது. மகேந்திர சிங் தோனி மட்டும் அந்த ஓவர்ல அந்த ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 11வது ஓவர்ல அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 23வது ஓவர்ல தான் அவங்க தன்னோட முதல் விக்கெட்டே இழந்தாங்க. இதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்துச்சு. ஆரம்பத்திலே அவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைச்சிருந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு வந்த வீரர்கள் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தா கண்டிப்பா அவங்கள கம்மியான ஸ்கோர்ல சுற்றிருக்கலாம். பொதுவா ரிவ்யூ எடுக்கிறதுல மகேந்திர சிங் தோனி ஒரு பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். டிஆர்எஸ் விதிய தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் தற்போது மகேந்திர சிங் தோனி ராயோட அவுட்டுக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை ரொம்பவே ஒரு அரிதான நிகழ்வா அதை வீணடிச்சிருக்கிறது இந்தியாவோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் ஆகிடுச்சு. அதே போல ரசிகர்கள் எல்லாருமே தோனி இது செஞ்சது ரொம்பவே மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் மீது விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.